தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபெட்ரல் பேங்க்லேருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபெட்ரல் பேங்க் வங்கி வேலைக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன், எங்கே போஸ்டிங்ஸ் இருக்கும், எவ்வளோ அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ், ஸோ இதை பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் ஒருவேளை உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குதுங்க, அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் இந்த மாதிரி நிறைய ப்ரைவேட் அண்டு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம அங்கேயும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஒரு வேளை வேலை தேடிட்டு இருக்கவங்களா இருந்தீங்கன்னா அங்கே ஜாயின் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபெட்ரல் பேங்க் யுவர் பர்ஃபெக்ட் பேங்கிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெட்ரல் வங்கி பற்றி நமக்கு தெரியுங்க, ஜூபிட்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோப்ரேடட் பேங்கிங் பார்ட்னராக இவங்க இருக்காங்க. ஸோ இவங்கக்கிட்ட இருந்து ஒரு புதிய ஜூனியர் மேனேஜ்மெண்ட் கிரேட் 1 ஆஃபீஸர் போஸ்டிங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னடா ஆஃபீஸர் போஸ்டிங்காக இருந்தாலும் ஃப்ரெஷர்ஸே இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதற்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்தளவுக்கு 12 ஆகஸ்ட் 2024 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான மாக் டெஸ்ட், அதாவது மாக் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு 23 ஆகஸ்ட்லேருந்து 26 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டு செப்டம்பர் 1ஆம் தேதி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் வீட்லேயே அட்டன் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்டை எப்படி எழுதுறதுங்கிறதுக்கு ஒரு ட்ரையலாக தான் இந்த மாக் டெஸ்ட்டும் வைக்கிறாங்க. ஸோ வீட்லேயே எக்ஸாம் எழுதலாமா என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வீட்லேயே உங்கள் ஓன் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதணும். ஸோ அதை பற்றி வீடியோவில் சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேஷனுங்க. நீங்கள் பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட 10th 12th டிப்ளமோ கிராஜுவேஷன் அண்டு போஸ்ட் கிராஜுவேஷன், அதாவது யூஜி பிஜியில் மினிமமாக ஒரு 60% மேலே நீங்கள் மார்க்ஸ் வச்சுருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த பிஜி டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கு எந்த ரிலாக்ஸேஷனும் கொடுக்கல. ஸோ அதனால் நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்ஸாக இருந்தால் கூட 27 வயசு வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இந்த போஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு 2023-2024 பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இல்லையா, போஸ்ட் கிராஜுவேஷன் கிளியர் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அடுத்து இதற்கான சேலரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கேல் ஆஃப் பே, ஆஃபீஸர் கேட்டகரியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டியர்னஸ்ஸு, ரெண்ட்டு, ஹவுஸ் அலவன்ஸ், எல்லா அலவன்ஸஸும் சேர்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக உங்களோட டேக் ஹோம் சேலரி 80,500 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட ஒரிஜினல் சேலரி வந்து 99,320 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 80,000 மந்த்லி சேலரியாக கிடைக்குதுங்க. அதே மாதிரி பாருங்கள், இந்த போஸ்ட்டுக்கு, போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபெட்ரல் பேங்க்கோட எந்த பிரான்ச்சில் வேணால் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மோஸ்டான மேஜர் டிஸ்ட்ரிக்டில் இந்த ஃபெட்ரல் பேங்க் இருக்குங்க. தமிழ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தமிழ்நாட்டில் போஸ்டிங்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து உங்களுக்கான செலெக்ஷன் ரவுண்ட்ஸை பொறுத்தளவுக்கு இந்த ரெக்யர்மெண்ட் ப்ராசஸில் உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட்டும் குரூப் டிஸ்கஷனும் பர்சனல் இன்டர்வியூவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 1 குரூப் டிஸ்கஷன், 2 பர்சனல் இன்டர்வியூ, 3 ரவுண்டையும் யார் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட்டும் குரூப் டிஸ்கஷனும் விர்ச்சுவலாக ஆன்லைனில் உங்களோட வீட்லேயே நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு லேப்டாப்பும் அதே மாதிரி ஒரு வெப்கேமும் இருந்தால் போதும். அந்த வெப்கேம் முன்னாடி உட்காந்து இந்த ஆன்லைன் டெஸ்ட்டை நீங்கள் எழுதணும். ஆன்லைன் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து ஓகே செலக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு குரூப் டிஸ்கஷனுக்கான மெயில் வரும். அந்த குரூப் டிஸ்கஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்சனல் இன்டர்வியூக்கு மட்டும் நீங்கள் பேங்க்குக்கு போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு வந்து நீங்கள் வீட்லேயே தான் அட்டன் பண்ண போகிறீங்க. இதில் பாருங்கள், ப்ரப்போஸ்டு வென்யூ ஃபார் பர்சனல் இன்டர்வியூ, அதாவது அந்த இன்டர்வியூக்கு நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கே சென்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ஒரு சென்டர் கொடுத்துருக்காங்க, சென்னை ஒரு சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 சென்டரில் ஏதாச்சும் ஒன்றில் நீங்கள் அந்த 3rd ரவுண்டான பர்சனல் இன்டர்வியூவை அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு டைரெக்டாக federalbankco.in அப்படிங்கிறவங்களோட கெரியர் வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும். டைரக்ட் லிங்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டைரெக்டாக டச் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது ஃபீஸ் டீட்டெயில்ஸை பொறுத்தளவுக்கு
ஜென்ரல் கேட்டகிரிக்கு 700 வந்து ஃபீஸாகவும் எஸ்சிஎஸ்டி கேட்டகிரிக்கு வெறும் 140 ரூபா ஃபீஸாகவும் வாங்குறாங்க. ஸோ இதோட உங்களுக்கு 18% ஜிஎஸ்டியும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிற எக்ஸாமினேஷனுக்கும் குரூப் டிஸ்கஷனுக்கும் என்ன மாதிரி லேப்டாப்பில் என்னென்ன சாஃப்ட்வேர் என்னென்ன ப்ராசஸர்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பேசிக்காக கவர்மெண்ட் லேப்டாப் வச்சுருந்தாலே அட்டன் பண்ணலாங்க, பட் வெப் கேமரா மட்டும் அடிஷ்னலாக வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் வெப் கேமரா ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் அடிஷ்னலாக வச்சுருந்தீங்க அப்படின்னாலே டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தெளிவாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன்.